கடல் பகுதியில் வீசி வரும் சூறைக்காற்றால் ராமேஸ்வரம் மீனவர்கள் இரண்டாவது நாளாக மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. இதனால் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கடலுக்கு செல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. விவரங்களை செய்தியாளர் ரகுவிடம் கேட்கலாம். ரகு, படகுகள் இயக்கப்படாததால் எவ்வளவு மீனவர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் அப்படின்றத விரிவா சொல்லுங்க. கண்டிப்பாக ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன் ஆகிய பகுதிகளில் உள்ள மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா உள்ளிட்ட பகுதிகளில் 45 முதல் 50 கிலோமீட்டர் வரை காற்று, பலத்த காற்று வீசக்கூடும் என வானிலை மையம் அறிவித்துள்ள நிலையில் ராமேஸ்வரம் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல இன்று மீன்பிடி அனுமதி சீட்டு வழங்கப்படவில்லை. இதனால் ராமேஸ்வரத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடிய 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் 200க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகளும் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. மீனவர்கள் இன்று இரண்டாவது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாததால் நாளொன்றுக்கு 5 கோடி ரூபாய் வரை அவர்களுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்நிய செலாவணியும், அரசுக்கு வரக்கூடிய அந்நிய செலாவணியும் கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து இன்று மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாததால் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் 200க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகளும் ராமேஸ்வரம் கடற்கரையிலேயே நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் மீன்பிடி வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. மீனவர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது. மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் இதுபோல கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாத காலங்களில் தங்களுக்கு தமிழக அரசு உதவித்தொகை வழங்கி மீன்பிடி தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளனர். இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாததால் 50,000க்கும் மேற்பட்டுள்ள மீனவர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது. விரிவான தகவலுக்கு நன்றி ரகு.